வெல்கம் டு விவோடி ஃபிலிம்ஸ். உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு ரத்தன கல் ஒன்னு காணாம போயிருது. அந்த தகவல் தெரியுமே, நம்ம டீம்ல உள்ள ஆளுங்க அதை தேடி போறாங்க. அதே நேரத்துல ஒரு தீய சக்தி தலைவனும் அந்த கல்லை தேடிக்கிட்டு இருக்கான். அவனை தடுக்கிறதுக்காக இவங்க மேற்கொள்ற பயணத்துல ஏகப்பட்ட தடங்கல்களும் வித்தியாசமான மிருகங்களும் இவங்களுக்கு எதிராக வர, அதெல்லாம் தாண்டி இவங்க உலகத்தை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற படத்தோட பேரு மித்திகா த டார்க் ஸ்போர். படத்தோட முதல் சீன்லயே மந்திரவாதி மாதிரி ஒருத்தன் முக்காடு போட்டு கையில ஒரு மந்திர கோலை வச்சுக்கிட்டு பாலைவனத்துல இருக்கிற கற்களை சுத்தி சுத்தி வரான். அவன் சுத்தி சுத்தி வரவுமே அங்க ரெண்டு கல்லுக்கு மத்தியில ஒரு போர்ட்டல் ஒன்று ஓபன் ஆகுது. அதுக்குள்ள போற அவன் கையில இருக்கிற அந்த டார்க் ஸ்போர் அப்படிங்கிற மந்திர கல்லை உயர்த்தி சில மந்திர வார்த்தைகளை சொல்லவும் அவனுக்கு எதிர்த்தாப்புல ஒரு பெருசா ஒரு டிராகன் வந்து நிக்கி இவன் அதை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்றான். ஆனா அது அவனை லவக்கன் முழுங்கி வாய்க்குள்ள போட்டுருது. அடுத்த சீனை காமிக்காங்க அக்கா தங்கச்சிகள்ல இந்த அக்கா காலி அந்த டார்க் ஸ்போர் அப்படிங்கிற கல்ல பாலடின் அப்படிங்கிற ஒரு குடும்பத்திட்ட போய் சேக்கலான்னு கொண்டு போயிட்டு இருக்கிறப்போ மஞ்சள் கலர்ல கண்ணு வச்சிருக்கிற ஒரு மொட்டையன் வந்து அந்த பொண்ணை மந்திரம் பண்ணி கொண்டு அவ கையில உள்ள ஒரு மந்திர பொருளை தூக்கிட்டு போயிடுறான். அப்ப தங்கச்சி காலி வெளியே ஓடி வந்து பாக்குறதுக்குள்ள அவ அக்கா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்க அவன் என் கையில உள்ள அந்த மந்திர பொருளையும் மேப்பையும் தூக்கிட்டு போயிட்டான். அவன் டார்க் ஸ்போர் கல்ல தான் தேடிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டே செத்துறாங்க. அது நடந்து சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயின் மேரக்கு அங்க உள்ள பாருக்குள்ள போறா. உள்ள செத்து போன அக்கா காரியோட லவ்வரான தேன்கிற வீரன் அவ செத்தது உன்னாலதான் அப்படின்னு குடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு அடிச்சிடறான். இவங்களோட டீமால டேகன் அதை தடுத்து ஏமன் இப்படி குடிச்சிட்டு வளர்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பிவிட அங்கிருந்து ஓடி வந்த ஹீரோயின் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு முயல் ஒன்னு தென்படுது. அதை அடிச்சு அவ குகையில கறி வச்சு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு எழுத்தாப்புல எவனோ ஒருத்தன் முக்காடு போட்டு வந்து நானும் நெக்கிற மனுஷரு நீயும் நெக்கிற மனுஷர் உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன், சீக்கிரம் உன்ன கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சடார்னி இவளோட இதயத்தை கையில புடுங்கி இருக்கிற மாதிரி இவளுக்கு கனவு வந்து பதறி போயிருந்திருக்கா. அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில ஓட்டகிட்ட வந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியே உள்ள பனிமலை காட்டுக்குள்ள போதா அங்க வவ்வாளுகளா பறந்து வந்து ஒரு மனுஷனா உருவாகி நிக்குது. அது வேற யாரும் இல்ல இவளுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த மாஸ்டர் கோஜன். தலைவா உன் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க நெருப்பை பத்த வச்சு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதுதான் கோஜனை சொல்றாரு, நீ ஒரு நெக்ரோமான்சரு, நான் பல்லாண்டு வருஷ காலத்துல ஒரு நெக்ரோமான்சர பார்க்கவே இல்ல, நீ ஒரு ரேரான பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவ கண்ட கனவை பத்தி சொல்றா. உன் கனவுல வந்தானே அவனும் ஒரு நெக்ரோமான்சரு, அவன் பேரு ஜோர்லாக்கு அப்படிங்க. இந்த நெக்ரோமான்சர்களே ரொம்ப பவர்ஃபுல்லான நெக்ரோமான்சர். அவன் 80 வருஷத்துக்கு முன்னாடி அவன் விட்டாலியன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு கோட்டைக்குள்ள பூந்து அந்த கோட்டையோட ரகசிய குகைக்குள்ள இருந்த ஒரு பெட்டியை திறக்கான். உள்ள ஒரே எலும்பும் சதயமா கிடக்கு. சுத்தி மூணு பயில அவனுக்கு மந்திர வார்த்தைகளை ஓதிக்கிட்டே இருக்க அந்த சிவப்பட்டிக்குள்ள இருந்து ஒரு கருங்கல் ஒன்று எடுக்கான். இதுதான் அந்த டார்க் ஸ்போர் கல்லு. அதை வச்சு சிவப்பட்டிக்குள்ள செத்து கிடக்கிற லீச் மன்னனோட இதயத்தை மறுபடி உருவாக்குறான். அதுக்கு உயிர் கொடுக்க சுத்தி மந்திரம் ஓதிட்டு இருந்த மூணு பேரோட உயிரையும் இதுக்கு பலியா கொடுக்க உள்ள இருந்து வர்ற தீய சக்தி அவங்க எல்லாத்தையுமே கொள்ளுது. இது மூலயமா எனக்கு கிடைக்கப்படுற சக்தியால கடவுளாலே என ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சடார்னி எய்தாப்ல இருந்து ஒரு பவர் பீம் வந்து இவனை அட்டாக் பண்ணுது. பார்த்தா எய்தாப்ல ஒரு நாலு நல்ல மந்திரவாதிங்க வராங்க, அதுல ஒரு ஆளு தான் நம்ம கோஜன். அவங்களோட மந்திர தடியில இருந்து பவரை விட்டு இவனை அடக்க இவன் கையில உள்ள டார்க் ஸ்போர் கல்ல நம்ம கோஜன் எழுத்துல மிச்ச மூணு பேர் அவனை அடக்கி பிடிச்சிருக்காங்க. அந்த கல் எடுத்துட்டு தூரமா போயிரு கோஜனு அப்படின்னு அவங்க மாப்பிள்ளைங்க சொல்ல நம்ம ஆளு குதிரை எடுத்துட்டு கிளம்புறாரு. ஆனா தீய சக்தி இதை அடைறதுக்கு என்னென்னமோ வழியில எல்லாம் முயற்சி பண்ணுது. ஒரு பெரிய போரே வெடிக்குது, டிராகன் அடிக்குது. ஆனா நம்ம தலைவர் கோஜனு அந்த கல்ல கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு கோபுரத்துக்குள்ள கொண்டு போய் அங்க நாலு பெரிய மந்திரவாதிங்க அவங்களோட தடியால இதை அடிச்சு உடைச்சிடறாங்க. கல்லு நாளா உடைய ஒவ்வொரு பீஸையும் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு திசையில எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தூரமா கொண்டு போயிடுறாங்க. இந்த நாலு பீஸும் ஒன்னா சேர்ந்தா மட்டும் தான் டார்க் ஸ்போர் ரத்தினக்கல் மறுபடியும் உருவாகும். அது நடக்க கூடாதுன்னா உலகத்தோட ஒவ்வொரு தசைக்கு கொண்டு போயிடுறாங்க. அது சரி இதெல்லாம் ஏன்டையன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டனா உன் கனவுல ஜோர்லாக் தான் உன்னை வந்து பார்த்தான், ஏன்னா நீ ஒரு நெக்ரோமான்சர், உன்னோட அந்த கருப்பு தீய சக்தி அவனுக்கு தேவைப்படுது, அதனாலதான் அவன் உன்ன தேடுறான் அப்படின்னு சொல்லவும் என்னோட சக்தி அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அது இருக்கட்டும் பக்கி, முத உன்னோட சக்தியை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ, அதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு கோஜன் சொல்றாரு. உன்னோட சக்தியை நீ கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கிட்டா அது பெரிய நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், ஆனா அதே நேரம் தவறிட்டனா அது பெரிய தீயதுக்கும் பயன்படுத்த முடியும். உன் சக்தியை நீ பயன்படுத்துறப்பெல்லாம் ஜோர்லாக்கால நீ எங்க இருக்க அப்படிங்கறத உணர முடியும், அதை வச்சுதான் அந்த மஞ்ச கண்ணு மொட்டையனும் உங்க டீமை கண்டுபிடிச்சு வந்தான் அப்படின்னு கோஜன் சொல்ல நடந்ததை நினைச்சு கவலைப்படாத, நீ இங்கே இரு, நான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் வவ்வாலா மாதிரி காணாம போயிடுறாரு. அடுத்த நாள் நம்ம திருடன் டேகனு வழக்கம் போல பெட்ல படுத்துட்டு இருக்கிறப்போ அவன் அந்த உடஞ்ச மந்திர பொருள்லாம் ஒன்னா வச்சு பாத்துட்டு இருக்கான். அப்பதான் உள்ள ஏதோ இருக்கிறத கவனிக்கான். உடனே அவன் டீம் எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு அதை முழுசா உடைச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள வித்தியாசமா ஏதோ ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அந்த மஞ்ச கண்ணு மொட்டைன்ட்டு இதே மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு டேகன் சொல்லவும் நம்ம ஹீரோயினுக்கு சட்டுன்னு ஏதோ தோணுது. உடனே அந்த பொருளை இவ கையில வாங்கி கருப்பு மைய கீழே ஊத்தி அந்த கல்லை மேல உருட்டிட்டு அதை ஒரு துணியில உருட்டுறா. அது அப்படியே ஒரு மேப் மாதிரி மாறுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது இது மோண்டியாத்தா இடத்தோட மேப்புன்னு. என்ன ஆத்தா அப்படின்னு இவங்க கேட்க மோண்டியாத்தால மோண்டியாத்தா ஒரு காலத்துல பெரிய பெரிய மனிதர்களான ஜெயண்ட்கள் வாழ்ந்துட்டு இருந்த ஊர் அது. ஆனா இப்ப அந்த ஊரும் இடமும் அழிஞ்சிட்டு அங்க ஏகப்பட்ட புதையல் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேகன் சொல்லவும் நம்ம ஹீரோயின் சொல்றா
அங்கதான் இந்த டார்க் ஸ்போரும் இருக்கு. லீச் மன்னன் அப்படினு சொல்லப்படுற ஒரு குடூர்மான மன்னனோட இதயம் கல்லா மாதிரி அதத்தான் டார்க் ஸ்போர்னு சொன்னாங்க. அது நாலு பீசா உடைஞ்சி வெவ்வேறு இடத்துக்கு தூக்கிட்டு போவ அதுல ஒரு பீசா தான். நம்ம டீலாவோட அக்கா முத சீன்ல கொண்டு போறப்போ மஞ்சக்கண்ண மொட்டை வந்து அவளை கொன்னு தூக்கிட்டு போயிட்டான். மிச்ச இருக்கிற மூணு பீஸ்ல ஏதோ ஒரு பீஸ் இந்த மோண்டியாட்டல தான் இருக்கணும். அது அந்த மொட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் கண்டுபிடிக்கணும் அப்படினு சொல்ல நம்ம ஹீரோயினோ நான் என் தலைவன் கோஜன்ட்ட இங்க இருக்கிறத வாக்கு கொடுத்துட்டேன் அப்படினு சொல்ல நம்ம தில்லன் டேகன் ஏப அங்க கிடைக்கிற அளவில்லா புதையலால நீ கவர்மெண்ட் காசு கொடுத்து உன்னோட விடுதலையை வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம டீலாவோட அக்கா செத்ததுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆகணும். அவ தங்கச்சி கறி டீலாவையும் நம்ம கூட சேர்ந்து கூட்டி போவோம் அப்படினு சொல்லி ஒரு டீமா கிளம்பி போறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினோட ஊரை சேர்ந்த அரசாங்க அதிகாரி ஒரு கொடூரமான மூதேவி நம்ம ஹீரோயினை யார்கிட்ட அடிமையா இருந்தாலோ அவன்கிட்ட போயிட்டு உன்னோட அடிமையை நான் விலை கொடுத்து வாங்க வந்திருக்கேங்க. ஆனா அந்தாலோ அவளை என்கிட்ட இருந்து ஓடி போயிட்டேன்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வர்றவங்களுக்கு பரிசு அறிவிச்சிருக்கேன் நீ ஏப்பா வந்து அவளை வாங்குற அப்படின்னு கேட்டா அவ எனக்கு மறக்க முடியாத ஒரு தழும்பு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு மண்டைய காமிக்கான். காமிச்சிட்டு இப்ப நீ விக்கிறா இருந்தா வில்லு இல்லன்னா நான் உன்ன கொள்ளு அப்படிங்க. கடைசியா ஒரு 200 தங்க காசு அந்த கிழவனுக்கு கொடுத்துட்டு நம்ம ஹீரோயினை சொந்தம் கொண்டாடுற உரிமைக்கான டாக்குமெண்ட் அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவனோட அடியாளு ரெண்டு பொண்ணுங்கிட்ட இவளை கொண்டு போய் உயிரோட கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு அனுப்பிவிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அக்கா இறந்து போயிட்டாலன்னு வந்துட்டு இருக்கிற நம்ம டீலாட்ட போய் நீ எங்க கூட வா அந்த டார்க் ஸ்போர் கல்ல கண்டுபிடிச்சு அந்த மொட்டையன் கையில கிடைக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்ல உனக்குள்ள இருக்கிற அதே தீய சக்தியாலதான் அந்த மொட்டையனும் எங்க அக்காவை கொன்னான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் மேல கோவத்தை காட்டுறா. இருந்தாலும் இவ அக்கா செத்ததுக்கு பதில் சொல்றதுக்காக கண்டிப்பா நான் உங்களோட வந்து அந்த டார்க் ஸ்போர் கல்லோட ஒரு பகுதியை கண்டுபிடிச்சு பாலடியின் குடும்பத்திட்ட நான் கொடுக்கேன். அதை எப்படி பத்திரமா வச்சுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒன்னா செட் ஆயிட. இன்னொரு பக்கம் ஊர்களுக்குள்ள தீய சக்தியை சேர்ந்த மம்மிகள்லாம் உள்ள பூந்துட்டு இருக்கு. அந்த ஊர் எல்லை வீரர்கள் அதுகள் கூட சண்டைப்பட்டாலுமே பெருமாளியா இருக்கிற அந்த மம்மிகள் இவங்களை அடிச்சு கொன்ற இது எல்லாமே அந்த மஞ்சக்கண்ணு மொட்டையனோட வேலை தான். டார்க் ஸ்போர் ரத்தனக்கல்லோட பகுதியை தேடி இவன் ஊர் ஊரா வந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம டீம் அந்த மேப்ல உள்ள முண்டையாத்த இடத்துக்கு போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மொட்டையன் கிளம்பிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம டீம்ல உள்ள ஹீரோயினை தேடி அந்த அரசு அதிகாரியோட அடியாட்கள் ரெண்டு பொண்ணுங்களும் இவ பாதையை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்மளுக காடு மலை இதெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கப்போ திடீர்னு ஒரு நந்தவனத்துக்குள்ள யாரோ கதற சத்தம் கேக்கு. யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அங்க ஒருத்தன் பூரா சிலந்தி வளையால சுத்தப்பட்டு கிடக்கான். அவனை சுத்தி ஏகப்பட்ட குட்டி ஃபேரி ஜந்துக்கள் அவனை கடிச்சு குத்திக்கிட்டு இருக்குது. அவனை நம்ம உடனே காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. ஆனா நம்ம டேகனோ இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை அந்த குட்டி ஃபேரிகளை மேர்மவுண்ட் இலைகளால மட்டும்தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்ல நான் போய் அதை தேடி கொண்டு வரேன்னு டீலா கிளம்புறா. அதே நேரத்துல நம்ம ஹீரோயினும் தேன் வீரனும் ஆளுக்கு கையில ரெண்டு கம்பு எடுத்துக்கிட்டு அந்த ஃபேரிகளை அடிச்சு ஒடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. உள்ள போவுமே அது இவங்களுக்கு ரவுண்டா போட்டு இவங்களையும் ஒரு சிலந்தி வலையில சுத்திடுது. காப்பாத்த அந்த இடத்துல நமக்கு பாட கட்டி வாங்கிய போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டேகன் சீக்க வந்து காப்பாத்துல வென்று அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல டீலாவும் அந்த மேர்மண்ட் இலைகளை கொண்டு வர நம்மளால சடார்னு ஒரு கை தடுத்து அங்க உள்ள மர கும்பல சுத்திட்டு சூப்பர் ஸ்டார் மாதிரி பறந்து வந்து அந்த மேர்மண்ட் இலைகளை நெருப்பு வச்சு விட அதுல இருந்து கிளம்புற புகையில அந்த ஃபேரிகள் எல்லாமே பொத்து பொத்துன்னு மயங்கி விழுந்துருதுகள். உடனே ஓடி வந்து நம்ம ஆளுகளை அந்த சிலையில இருந்து வெட்டி காப்பாத்துறாங்க. இறுதியா இவங்க காப்பாத்த வந்த ஆள் யாருன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல உள்ள சிலந்தி வலைகளை வெட்டவும் தான் உள்ள இருந்து ஒருத்தன் பாடி கச்சலாம் வச்சுக்கிட்டு குட்டி அர்னால்டு மாதிரி வெளியே வரான். அவன் வயிற்றுல இந்த ஆறு பேக்க பார்த்து ஆணு வாய பிளந்துடுறா நம்ம ஹீரோயின். ஏழு யார நீ அப்படின்னு சொல்லிட்டு டேகன் கேட்கவும் நான் கருடன் கிளான சேர்ந்தவன் அப்படிங்கவும் டேகன் சடார்னு அவன் கழுத்துல போய் கத்திய வச்சிடறான். கருடன் கிளான் செத்து வருஷம் என்னாச்சு யார்ட்டுல கதை விடுற அப்படின்னு சொல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துற அதை வந்து தடுக்க வரா நம்ம ஹீரோயின். ஆனா அந்த ஜிம்பாடி மேல இவ கைய வைக்கவுமே இவ மைண்டுக்குள்ள ஏதோ இதெல்லாம் ஓடுது. அது இருக்கட்டும் நீங்கெல்லாம் யாரு எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கவுமே நம்ம ஹீரோயின் அவசரப்பட்டு டார்க் ஸ்போர் அப்படிங்கிற ஒரு கல்ல தேடிதான் நாங்க போறோம் மஞ்சக்கண்ணு மொட்டையன் ஒரு கெட்டவன் அதை எடுக்கணும்னு சுத்திட்டு இருக்கான் அவன்கிட்ட இருந்து அதை காப்பாத்தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம வேலையெல்லாம் இவன் சொல்லாத அப்படின்னு பின்னாடி இருந்து தேனு கத்துறான். அது இருக்கட்டும் நீயா மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி பச்சை குத்திட்டு சுத்துற அப்படின்னு இவங்க கேட்கவும் தான் அவன் சொல்றான் கடவுள்களால சபிக்கப்பட்டவனா எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அதை நான் பண்ணி முடிக்கிறவரை அவங்களோட சாபத்துல இருந்து என்னால மீள முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ன கை காமிச்சு நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க அதனால உன்னோட மிஷன்ல உனக்கு உதவியா நானும் வந்து என் நன்றி கடனை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மத்த டீமேட்டுகள்லாம் இவன் கதை விட்டுக்கிட்டு இருக்கான் இவனை நம்ம கூட சேர்க்க வேண்டாம் அப்படிங்க. ஆனா நம்ம ஹீரோயினை இவனை நம்பினால சேரின்னு சொல்லிட்டு இவனையும் டீம்ல சேர்த்துக்கிறாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு ஹீரோயின் கேக்கா என் பேரு கோல் அப்படிங்க. நல்ல வேலாம்பி. அவங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டு ஒரு இடத்துல நெருப்புகளை பத்த வச்சு கூடாரத்தை போடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கையில குட்டியா ஏதாவது குடுவைய வச்சிருக்கா என்னவா அது அப்படின்னு கேட்டா கரப்பாம்பூச்சி கூட்ட அரைச்சு வச்சிருக்கிற பொடி அப்படிங்க. அட கர்மமே அப்படின்னு இவங்க சொன்னா இந்த பொடியை சரியான மந்திர வார்த்தைகளோட வச்சு பயன்படுத்தினா மனுஷ சத கூட கல்லா மாறிடும் அப்படிங்க. நம்ம டேகனும் அவன் கையில இருக்கிற அந்த மேப்பை பார்த்துட்டு இங்கேதான் எங்கேயோ என்னோட தங்க புதையல் ஒளிஞ்சிருக்கு அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னு அதுல குறியா இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த கோலை பார்த்து ஒரு சைஸால கூட்டிட்டு பார்த்த டேகனு சேர் ரைட்டு இந்த தேனும் டீலாவும் எங்க இருக்காங்கன்னு பாக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் அந்த கோலை சைட்டடிச்சிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் அவன் கையில ஏதோ வித்தியாசமா வச்சிருக்க அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கா இது அந்த கோலோட வம்சத்தை சேர்ந்த ஒரு பழமையான நெக்லஸ் தான். என் வம்சாவளியில உள்ள எல்லா
எல்லாருமே செத்துட்டாங்க நான் தான் என் வம்சத்துல கடைசியா மிச்சிருக்கிற ஒரே ஆளு அதனால தான் அவன் மூஞ்சில மார்க்க போட்டு விட்டாங்களா அப்படி நம்ம ஹீரோயின் கேக்க இல்ல என்ன எடுத்து வளர்த்தது ஒரு பெரிய மந்திரவாதி ஒருத்தன் தீய சக்திகள்ட்ட இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக அவன் போட்டு விட்ட பச்சை குத்து தான் இதெல்லாம் அப்படிங்க பலசெல்லாம் ஞாபகம் வர சோகத்துல அங்கிருந்து வெஞ்சி கிளம்பி போயிட இன்னொரு பக்கம் நம்ம டீலா குளிச்சிட்டு இருக்க அவளுக்கு பாடி கார்ட எவனும் வந்துடாம நம்ம தேனு வெளியே நின்று கண்காணிச்சிட்டு இருக்கான் தேனு திரும்பி நின்று அவனோட வாழ்க்கையை பத்தின கதைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்க இங்க குளிச்சிட்டு இருந்த டீலாவோ அந்த பக்கம் என்ன தடை கண்காணிக்க இந்த பக்கம் பாரு அப்படின்னு சொல்லி உடைகளை உருவி விடவும் சரியான நேரத்துல அங்க பூந்து கெடுத்துறான் நம்ம டேகனு அன்னைக்கு ராத்திரி அப்படியே அரசல் புரசல போவ அடுத்த நாள் காலையில எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நம்ம தேனு முழிச்சு அங்க இருந்து ஒண்ணு கடிக்கலாம் நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப சடான ஒரு இடத்துல கால் வைக்கவும் ஒரு பொரியல மாட்டி வலை அவனை சுத்தி அவன் தலையில தொங்கிட்டு இருக்கான் எல்லாருமே பொரியல மாட்டிக்கிட அந்த அரசு அதிகாரியோட பெண்கள் ரெண்டு பேரு நம்ம ஹீரோயினை கடத்தி தூக்கிட்டு கொண்டு போலான்னு வராங்க அப்ப அங்க வந்த கோழி இவங்களை அடிக்க பார்க்கான் அவனுக்கும் கழுத்துல ஒரு மயக்க ஊசியை ஊதி பறக்க விட அவன் அங்க மறந்துடுறான் காப்பாத்த வந்த டீலாவையும் பிடிச்சி எல்லாரையும் மரத்துல கட்டி நம்ம ஹீரோயினை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க இவங்க காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு தூரத்துல ஏதோ குதிரையில ஏகப்பட்டவர் போயிட்டு இருக்கிறத பார்த்து இவங்க ஒளிஞ்சிருந்து எட்டி பாக்காங்க பார்த்தா எல்லாம் குதிரைகளுக்கு மேல மம்மிகளா உட்காந்து போயிட்டு இருக்கு அவங்க அதை பார்த்துட்டு இருந்த கேப்ல நம்ம ஹீரோயின் அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போவ பின்னாடி துரத்திட்டு போனா அந்த மம்மிகள் பாத்துருமோ அப்படிங்கிற பயத்துல அவங்க அங்கே இருந்துடுறாங்க இவ காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க கோழி இவளை கண்டுபிடிச்சிடறான் உடனே நம்ம டீம் எல்லாம் அங்க அசம்பிள் ஆயிடுறாங்க நல்ல வேலை உன நினைச்சிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் மஞ்சக்கண்ணு மொட்டையன் அவன் மம்மி படைகளை கூப்பிட்டு மேற்கு நோக்கி மாண்டியாத்த நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கான் அவன் அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடி நம்ம அங்க போகணும் அப்படின்னு சொல்லவும் தான் தேனு சொல்றான் இங்க இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நம்ம இப்பவே போக ஆரம்பிச்சனா அவங்களுக்கு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல டேகனோ ஆறு மணி நேரத்துல அந்த ஊர்ல புதஞ்சிருக்கிற புதையில எப்படி வெளியே எடுக்க முடியும் அப்படிங்க நம்ம ஹீரோயினா கடுப்பாயிடுறா நம்ம அந்த டார்க் ஸ்போர் கல்லோட பகுதி எடுக்கலான்னு போயிட்டு இருந்தா நீ புதையில புதையில உயிரை விடுறியல அப்படின்னு இவங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும் தான் கோல ஊடையில பூந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும் அது வழியா போனா பன்னெண்டு மணி நேரத்துல அந்த பக்கம் போயிடலாம் அப்படிங்க ஆனா அந்த வழியா போனோம்னா டொங்கர்போ மலை குன்றுன்னு ஒரு இடத்த தாண்டி போனோம் அங்க இருக்கிற ஜந்துக்களை பத்தி குழந்தைகளுக்கு கதையா சொல்லி நம்ம பயங்கட்டுவோம் அப்படி ஒரு பயங்கரமான இடம் அப்படின்னு டேகன் சொல்றான் ஆனா சுத்து பாதையில ரெண்டு நாளா நடந்து போறதை விட குறுக்கு பாதையில பன்னெண்டு மணி நேரத்துல போறதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லி யார் யாரெல்லாம் என் கூட இருக்கீங்க கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லவும் மெஜாரிட்டி ஷார்ட் கட்டுக்கு இருக்கிறனால அவங்க அதையே ஃபாலோ பண்றாங்க ஆள் உயரத்துக்கு புல் இருக்கிற அந்த டொங்கர்போ மலை குன்று வழியா இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்போ திடீர்னு சுத்தி புகையா கிளம்புது அப்ப யாரோ இவங்களை ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது ஒரு கட்டத்துல புகை அதிகமாகி இவங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்காக சடான அந்த புல்லுகளுக்குள்ள இருந்து ஜாம்பி பேய்கள் வெளியே வருது உடனே எல்லாரும் ஆயுதத்தை எடுத்து அதுக்குள்ள கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த ஜாம்பி பேய்கள் நிக்காம வந்துகிட்டே இருக்க சண்டை போட்டு போட்டு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் அவளோட மாய மந்திர சக்தியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா அந்த சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்கவுமே கண்ட்ரோல் இல்லாம அந்த சக்தியை அவளை கண்ட்ரோல் பண்ணி அவ டேகனு டீலாவோட உயிர் சக்தி எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடுறா இவ சக்தியை பயன்படுத்தவுமே தூரத்துல இருக்கிற மஞ்சக்கண்ணு மொட்டையனுக்கு இவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருது இந்த பக்கம் டேகனும் டீலாவும் செத்துட்டு இருக்க அங்க ஓடி வந்த கோழி நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லவும் இவ குரல் கேட்கவும் அவ சுயநினைவுக்கு வாரா மந்திர சக்தி அங்க டம்னு வெடிச்சு எல்லாரும் ஒவ்வொரு தசையில பறந்து போய் விழுந்துடுறாங்க மயக்கம் தெளியவும் எல்லாரும் அங்கிருந்து தெளிச்சு ஓடுறாங்க நம்ம கோழி நடக்க முடியாத ஹீரோயினை தோல் மேல தூக்கி போட்டு ஓடுறான் அந்த இடத்துல இருந்து வேகமா தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க அப்ப நம்ம டேகனே அவன் கிளவுஸ கலட்டி பார்க்கான் அவனோட கை விரல்கள் எல்லாமே கருப்பா மாறிட்டு என்னோட விரல என்னால உணர முடியல அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்க அதை சரிபடுத்துறதுக்காக டீலாவை கூப்பிடுறாங்க அவளும் வந்து அவளோட மந்திர சக்தியை பயன்படுத்தி பார்க்கா ஆனா நம்ம ஹீரோயினோட தீய கருப்பு மந்திர சக்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவளாலே அதை ஒன்னும் பண்ண முடியல உடனே எல்லாருமே ஹீரோயின் மேல கோவப்பட்டு அவ கூட சண்டைக்கு போவ நம்ம தேனை அதை தடுத்து நிப்பாட்டி நமக்கு இதுக்கு நேரம் இல்ல உடனே நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு மோண்டியாத்த நகரத்தை நோக்கி போறாங்க இப்ப டீம்ல எல்லாருமே ஹீரோயினுக்கு எதிராக இருக்காங்க நம்ம கோல் மட்டும்தான் அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க அவங்க கடல் காடு பாலைவனம் தாண்டி போய் இறுதியா அந்த மோண்டியாத்த நகரத்தை வந்து சேர்ந்துடுறாங்க உடஞ்சி போன பழைய பழைய கற்கள் மட்டும் தான் அங்க இருக்கு பக்கத்துல போய் பாக்காங்க அதுல ரெண்டு கற்கள் ஒரு வாசல் மாதிரி இருக்க இது கண்டிப்பா ஏதாவது போர்ட்டலாதான் இருக்கும் அப்படின்னு யோசிக்காங்க அப்ப நம்ம டீலா இதை பத்தி நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன் எல்லாரும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறா ஆனா பக்கத்துல போய் பார்த்தா அந்த கல்ல எதுவுமே எழுதப்படல இதை எப்படி திறக்கிறது என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேப் எடுத்து அதை பாக்குறா அதே நேரத்துல தூரத்துல கோழி தனியா உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் டீலாவை தனியா கூப்பிட்டு எனக்குள்ள உள்ள அந்த தீய மந்திர சக்தி எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னு எனக்கே தெரியாது அதனால அந்த டார்க் ஸ்போர் கல்ல கண்டுபிடிச்சா அதுல இருந்து என்ன தூரமா கூட்டு போயிரு அப்படிங்க அப்புறம் இவங்களும் அங்க பல மணி நேரமா உட்கார்ந்துருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த போர்ட்டல எப்படி ஓபன் பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க அப்போ நம்ம லுள்ளு பிடிச்ச டேகனு மெதுவா தேனிக்கிட்ட போயிட்டு டீலாவை உருவாட்டி உடை இல்லாம பாத்துட்டுனா திரும்ப அவளை வேற மாதிரி பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லவும் ரெண்டு பேரும் கட்டி போனது சண்டை போடுறாங்க அதை பார்த்த டீலாவோ எல்லாம் சண்டை போடாதீங்களா மாட்டு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை நிப்பாட்டுறதுக்கு கோலோட உதவியை கேட்க அவன் போய் சண்டையை நிப்பாட்டுறான் அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் போர்ட்டலை எப்படி திறக்கலன்னு கண்டுபிடிச்சு அதை திறந்துடுறான் ஆனா அவ அதை திறந்த அதே நேரம் பின்னாடி மஞ்சக்கண்ணு மொட்டையன் அவன் மம்மி படைய கூப்பிட்டு ரவுண்டா போட்டுறான் அப்ப இவங்க எல்லாம் வெப்பன்ஸ் உருவ அங்க வந்த மொட்டையனோ வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போடுங்க அதெல்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து
வந்து ஜோர்லாக்கு உனக்காக பெரிய பெரிய திட்டங்கள்லாம் வச்சிருக்காரு. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி நீ எங்களுக்காக ஒரு விஷயம் செய்யணும். இந்த போர்ட்டலுக்குள்ள போய் அந்த டார்க் ஸ்பவுட் கல்லோட ஒரு பகுதி இருக்க அதை மட்டும் தூக்கிட்டு கொண்டு வா அப்படிங்க. நாயம்லாம் உங்களுக்கு அதை செய்யணும் அப்படின்னு இவ கேட்க, அப்படி செஞ்சா தான் உன்னோட நண்பர்கள் உயிரோட இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பாடதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சு கட்டி வைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம டீலாவோட கையில பச்சை கலர்ல ஒரு கத்திய வச்சு ஒரு கோடை ஒன்னு போட்டு விட்டுருதான். இது விசந்தடவன கத்தி. இதுல உள்ள மந்திர விஷம் அவ உடம்பு பூரா பரவ போது. அந்த விஷத்துக்கான மாற்று மருந்து குடுக்கிறவரை அவ வழியில தவிச்சுட்டே இருப்பா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த கல்ல கொண்டு வந்து சொல்லிட்டு இவளை அனுப்பி விடுறான். ஆனா இவ தனியா போனா ஏதாவது ஆபத்துனா என்ன பண்ண அப்படிங்கறதுக்காக டீலாவை மட்டும் நீ வச்சுக்கோ, மத்த ஆளுகளை எல்லாம் நான் எனக்கு பாதுகாப்பா உள்ள கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டேகனு தேனு இந்த கோழி எல்லா பயிலும் உள்ள போறாங்க. உள்ள போய் ஏதோ ஒரு மந்திர வார்த்தையை சொல்லவும் எல்லார் கையிலயும் ஏதோ ஒரு லைட் மாதிரி வருது. இருத்துக்குள்ள அந்த லைட்டை பயன்படுத்தி இவங்க நடந்து போயிட்டு இருக்க திடீர்னு ஏகப்பட்ட எலிகள் கத்துற சத்தம் கேட்க எல்லாரும் அலர்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க. சடார்னு ஒரு பில்ச்சாலி ஒண்ணு பறந்து வந்து நம்ம டேகன் கழுத்தை கவிழுது. அதை பார்த்த தேனு அடங்கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த வாழை வச்சு அந்த பில்ச்சாலிய ஒரு இலக்கு. டேகனு மிரண்டு போயிடுறான். இல்ல லைட்டா ஸ்லிப் ஆயிருந்தா என் தலை துண்டா போயிருக்கல அப்படின்னு சொல்ல, அடுத்தது அதைத்தான் பண்ண போறேன் அப்படின்னு தேனு சொல்றான். பார்த்தா அவன் அப்படி சொல்ற மாதிரி இவனுக்கு ஒரு பிரம்மம் உருவாகுது. சரி நம்ம நிக்காம போயிட்டு இருப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கப்போ அந்த குகைக்குள்ள எவனோ ஒருத்தன் கையில ஒரு மந்திர கோலை வச்சுட்டு அப்படியே செலமானிக்கு நின்றுட்டு இருக்கான். யார்ல நீ அப்படின்னு கேட்காங்க. ஆனா பதில் எதுவும் காணும். இந்த குகைக்குள்ள வந்தா எல்லாருக்குமே இந்த நிலைமை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேவங்க எதையுமே தொடாம நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருப்போம், நம்ம வழியில யாரும் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கயிறை பிடிச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டேகனே கீழே பார்க்க ஒரு தங்க காசு ஒண்ணு கிடக்கு. சடாரன் அதை எடுத்து கடிச்சு பார்த்துட்டு பைக்குள்ள போட்டுக்கிறவன் உன்ன கண்டுபிடிச்சாச்சு, கண்டிப்பா புதையில இங்கதான் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னேறி போறாங்க. அங்க தங்க காச மலையா குட்டி கிடக்கு. ஆகா அடிச்சதுல ஜாக்பாட் அப்படின்னு டேகன் பாத்துட்டு இருக்க உள்ள இருந்து ஒரு டிராகன் ஒண்ணு எந்திரிச்சு இவங்களை நோக்கி வருது. எடுத்தாங்க ஓட்டம். அங்க இருக்கிற ஒரு பாதை வழியா தரைக்கு மேல ஏறி பாலைவனத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்த டிராகனு அந்த கிணத்தை உடச்சுக்கிட்டு மேல வந்து பறக்குது. அப்பதான் கவனிக்காங்க அதோட இதயம் தான் அந்த டார்க் ஸ்பவுட் கல்லோட ரெண்டாவது பகுதி. அப்பதான் நம்ம டேகனு நம்ம ஹீரோயின் கையில ஒரு மந்திர கோலை கொடுக்கான். இது அந்த குகைக்குள்ள போறப்ப ஒருத்தன் சிலையா நின்னானே அவன் கையில இருந்து ஆட்டையை போட்டது. இதை வச்சு ஏதாவது மந்திரம் போட முடியுமா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்கவும் நம்ம டேகன் போய் அந்த டிராகனை பார்த்து கத்தி தசை திருப்பவும் அது அவனை கடிக்க வருது. அவன் அதுட்டு இருந்து தப்பிச்சு ஓட கோல ஓடி போய் அவனை காப்பாத்தலான்னு பாக்கான். ஆனா அவங்க ரெண்டு பேர் மேலையும் வாய்க்குள்ள இருந்து நெருப்ப விட்டு பொசுக்கிறது இந்த டிராகனை. இவ வச்சிருந்த அந்த கரப்பாம்பூச்சி கூட்டு பொடி அது மேல தூவி விட்டு இவ கையில இருந்து ஒரு பவரை விடுறா. டிராகன் அப்படி கல்லா மாறி கீழே விழுந்து மண்ணா உடஞ்சு கரைஞ்சிருது. இறுதியில அதோட இதயமா இருந்த அந்த டார்க் ஸ்பவுட் கல்லோட ரெண்டாவது பகுதி மட்டும் இவன் கை கிடைச்சிருது. அப்பதான் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பாக்காங்க. பார்த்தா நம்ம கோலும் டேகனும் உயிரோட வந்து நிக்காங்க. நல்லதா போச்சு, இப்ப இந்த மஞ்சக்கண்ணு மொட்டையன் கையில இந்த கல்லு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேகனோட கையில அந்த டார்க் ஸ்பவுட் கல் பகுதியை கொடுத்து இதை நீ நேரா கொண்டு போய் எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்த மாஸ்டரான கோஜன் கையில கொடுத்துரு, நாங்க அந்த மொட்டையன் டீலாவை மீட்டு கொண்டு வரோம் சொல்லிட்டு டேகன் கல் எடுத்துட்டு ஒரு பக்கமா ஓட இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தேனு கோழி எல்லாருமே அந்த மஞ்சக்கண்ணு மொட்டையன் வந்து அந்த கல்லை நாங்க கொண்டு வந்துட்டோம், இப்ப நீ சொன்ன மாதிரி டீலாவை ரிலீஸ் பண்ணு அப்படிங்காங்க. அப்ப அவன் கேட்கான் உங்க கூட ஒரு திருட்டு பய சுத்திட்டு இருந்தானே அவன் எங்க அப்படின்னு. அவன் அங்க குகைக்குள்ளே புதஞ்சு மண்ணா போயிட்டான் அப்படின்னு சொல்ல பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாமா அப்படின்னு சொல்லவும் கையசைக்கலாம். பார்த்தா இவனோட மம்மி பயலுக நம்ம டேகன் அங்க கட்டி போட்டு கூட்டு வராங்க. ஆனா அவன்கிட்டயுமே அந்த டார்க் ஸ்பவுட் கல் இல்ல, அது எங்க அப்படின்னு கேட்டு மொட்டையன் நம்ம ஹீரோயினோட உயிர் சக்தியை உறிஞ்சு மிரட்டி கேட்கவுமே அதை பார்த்துட்டு இருந்த கோழி நிப்பாட்டு இந்த ஆளுக்கு நீ தேர்ந்த கல்லுன்னு சொல்லிட்டு அந்த மந்திர ரத்ன கல்லை கொண்டு வந்து கொடுக்கான். அந்த கல்லை வாங்கிக்கிட்ட மொட்டையனோ கரெக்டா வேலை பண்ண என் மவன, இனிமேலு உனக்கு எந்த சாபமுமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் தான் நமக்கு அந்த ட்விஸ்டா கொடுக்குறாங்க. பார்த்தா அந்த கோலை எடுத்து வளர்த்த அந்த பெரிய மந்திரவாதியே இந்த மஞ்சக்கண்ணு மொட்டையன் தான். நான் முன்னாடியே சொன்னோம்ல இந்த மண்டையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேகனு கத்த, அதான் இப்போ உனக்கு கல்லு கிடைச்சிட்டுல இவங்களை ஃப்ரீயா விடு அப்படின்னு கோல் சொல்றான். ஆனா அதை கேட்காத அந்த மஞ்சக்கண்ணு மொட்டையனோ நம்ம தீராவை கீழே தள்ளி விட்டு கொல்ல பார்க்கான். அதை பார்த்த உடனே ஹீரோயினோட தீய சக்தி வெளியே வந்து அவ உச்சக்கட்ட கோவத்துக்கு போறா. ஆனா அந்த சக்தி இவ்வளவு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருமே பயந்து போய் அதை பயன்படுத்தாம விடுறா. உடனே குகைக்குள்ள ஆட்டையை போட்டு வந்த அந்த மந்திர கோலை வச்சு இவ பவதை விட நம்ம ஆளுகளுக்கும் அந்த மொட்டையனோட மம்மி ஆளுகளுக்கும் பெரிய சண்டையே வந்துருது. கோழி அவனை வளர்த்த அப்பாவான மஞ்சக்கண்ணு மொட்டையனுக்கு எதிராக திரும்பி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருது. அந்த சண்டையோட முடிவுல கோழி அவங்க அப்பனை போட்டு தெளியல, மொட்டையனும் அவன் வளர்த்த மகனான கோழு வயித்துல ஒரு கோலை இறக்கிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம தேனையும் அந்த மம்மி படைகள் அம்ப விட்டு வீழ்த்திடுறாங்க. எல்லாருமே மலர்ந்து கிடக்க அங்க எந்திரிச்ச மஞ்சக்கண்ணு மொட்டையன் அவன் மந்திர சக்தியை பயன்படுத்தி இவங்க உடம்புல இருந்த உயிர் சக்தியெல்லாம் அந்த கல்லுக்குள்ள உறிஞ்சிட்டு திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்துல சுவைங்கன்னு மறைஞ்சு போயிடும். நம்ம டேகனே அந்த மொட்டையை விட்டுட்டு போன அந்த விஷத்துக்கான மாற்று மருந்து அவ வாயில விடவும் அவளுக்கு உடம்பு சரியாயி தெளிவாயிடுறா. அவ கட்ட ஊத்த உடவுமே காயப்பட்டு கிடந்த நம்ம ஆளுகளுக்கு அவ மந்திர சக்தியால ட்ரீட்மெண்ட் கொடுக்க எல்லாருமே சரியாயிடுறாங்க. என்னதான் மொட்டையன் அந்த டார்க் ஸ்பவுட்டோட ரெண்டாவது பகுதி எடுத்துட்டு போனாலும் இப்ப நான் உன்னை முழுமையா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு டீலா வந்து நம்ம ஹீரோயின் சொல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த தீய சக்தி இருந்து உலகத்தை நம்ம கண்டிப்பா காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அங்க வந்த டேகனோ நம்ம ஹீரோயின் சரி இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கான். அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க சடன் அவன் பைய தொடர்ந்து உள்ள இருந்து ஒரு எலும்பு கூட எடுத்து காமிக்கான். இது இறந்து போன ஜெயின்ட்களோட எலும்பு. ஒவ்வொரு துண்டு எலும்பும் 100 தங்க காசுக்கு
கலபவும் அந்த மாதிரி இவன் 12 எலும்புகள் எடுத்திருக்கான் அதுல பாதி உனக்கு தான் அப்படினு சொல்லவும் இதுகளை வித்து வர தங்க காசுல நான் கவர்மெண்ட்க்கு கொடுத்து இனிமேல் நான் அடிமை இல்ல நீ என்னோட விடுதலை வாங்க போறேன் அப்படினு சொல்லிட்டு தங்க காசை எடுத்துட்டு இவன் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறா ஆனா அங்க வர அந்த கெட்ட அரசு அதிகாரி இவன் என்னோட அடிமை தான் ஏன்ட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டா வேணா டவுட் இருந்தா இந்த டாக்குமெண்ட்டை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு அவளோட சொந்த கொண்டாடுற பத்திரத்தை காமிக்கான் அட ஆமா அப்படினு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் ஆபீசரும் இவன் கூட அவள அனுப்பி விட்டுறான் தடுக்க பார்த்த டேகனே நம்ம டீம் ஆளுகளையும் கத்தி வச்சு மிரட்ட ஹீரோயின தூக்கிட்டு போன அந்த அரசு அதிகாரியோ அவளை ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டு பூட்டிடுறான் ஆனா அன்னைக்கு நைட்டே அவன் வீட்டுக்குள்ள பூந்த நம்ம தேனும் டேகனும் அவன் வாயில மண்ணெண்ணெய் நினைச்ச கல்ச்சிப்பை வச்சு அடைச்சு அவளோட விடுதலை பேப்பர்ல சைனா போடுறியா இல்லடா உன்னோட குடலை கொளுத்தில வா அப்படின்னு சொல்லி மிரட்ட அவனும் கையெழுத்து போட்டுறான் இன்னமேல் நீ அவளை தேடி வந்தனா கொளுத்த போறது உன் குடல் மட்டும் இல்ல அடி மட்டும் அனைத்தையும் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயில இப்போ நம்ம டீம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அடுத்த நைட்டுக்கு எங்க கேம்ப் போடலான்னு அட்வென்ச்சர்ல நோக்கி கிளம்ப அதோட இந்த படம் முடியுது இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க நம்ம VOT Films சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி